வெண்கல பானை. இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபர்பஸ். இது வந்து பொங்கல் வைக்கக்கூடிய பொங்க பானை. நல்லா இந்த இடத்துல குழியா வரும். இது வந்து உங்களுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெண்கலத்துல செஞ்சது. நல்லா இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசைன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி கப்புடைய இந்த இடத்துலயுமே வந்து செல்ஃப் டிசைன்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட காஃபி டவராஸுமே அவைலபிளா இருக்கு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பித்தளையில செஞ்சது தான். இதோட பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய அந்த கண்ணு. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வெங்கலத்துல கிளாஸஸ் இது பாருங்க. கிண்ணம் வந்து சும்மா லைட் வெயிட்டா அப்படி அமுக்குனா உடையிற மாதிரி அந்த நெளிச்சல் விழுகிற மாதிரி எனக்கு இன்னும் கிடையாது. இது வந்து ஒரு செட்டு தாலி வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆலாக்கு. ஆலாக்குலயே நம்ம கிட்ட வந்து 4 சைசஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பாயாச உருளி. இது வந்து நல்ல இந்த பாட்டம் வந்து நல்ல திக்கா இருக்கு. வந்து டெசர்ட் பவுல்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லோட்டாஸ் அவைலபிளா இருக்கு. இப்ப அடுத்து வெங்கலத்துல நம்ம கிட்ட பணியாரக்கல்லும் அவைலபிளா இருக்கு. இதான் வந்து வெங்கலத்துல ஈயம் பூசின கடாய். சோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஈயம் வந்து நம்ம இதுல போட்டிருக்கோம். வெங்கலத்துல நம்ம கிட்ட இந்த மாதிரி சாஸ் பேன்ஸும் அவைலபிளா இருக்கு. இந்த ஐஎஸ்ஓன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இதுலயே வந்து மென்ஷன் ஆகியே வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு சட்டி. அடுத்து கடாயிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாஸ் பேன்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் தூபக்கால். ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா போகக்கூடிய தூபக்கால் வந்து இதுதான். இட்லி பானையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நல்ல பியூரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பித்தளையில செஞ்ச இட்லி பானை வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நம்மகிட்ட சுத்துவும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு விளக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே வந்து இப்போ நம்ம விளக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பண்றதுக்கு. பார்க்கவே ரொம்ப எலிகண்டா அப்படியே ராயல் லுக் இருக்கக்கூடிய செல்ஃப் டிசைன்டு 100% கேரண்டி பியூர் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விசுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான கானல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில இருக்கக்கூடிய வெங்கல பாத்திரங்கள் பத்தி நீங்க வந்து கேட்டிருக்கீங்க. அதோட கலெக்ஷன்ஸ் வந்து காட்ட போறேன் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு நம்ம கடை என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறேன். நான் வந்து சுபைதா, யூடியூபர். யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுடைய கடை ராஷ் குக்வேர் சென்னை பெருங்குடியில இருக்கு. எக்ஸாக்ட் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ நான் வெங்கலத்துல ஒரு ஐட்டமா காமிச்சிடுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் காட்ட போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெங்கல பானை. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ். நம்ம பொங்க பானை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் இது. அதுலேயே இப்போ வந்து கொஞ்சம் வாய் அகலமாக அந்த நெய் சட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். இது வந்து மல்டிபர்பஸ், பால் காய்ச்சறதுக்கு இது எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம், வாய் நல்லா அகலமாக இருக்கும். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் இந்த சைஸஸ்லாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் வைக்கக்கூடிய பொங்க பானை. இது வந்து பொங்கல் வைக்கக்கூடிய பொங்க பானை. நல்லா இந்த இடத்துல குழியாக வரும். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு, சோறு வடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ்லேருந்து இந்த அளவுக்கு பெரிய அளவு வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பொங்க பானையை வந்து நீங்கள் கையில் வாங்கினீங்கன்னா தெரியும், நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ இதோடைய வெங்கல பானை இது. இது வந்து உங்களுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்கலத்தில் செஞ்சது. இந்த உள்ளே ஃபினிஷ் பாருங்கள். உள்ளே ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து நல்ல ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும். அண்ட் நம்ம கடையில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ இப்போ இருக்கிறதுல பெரிய சைஸ் வந்து இதுதான் நம்மக்கிட்ட வெங்கலத்தில் பானை. ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் இருக்கக்கூடியது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு நல்ல ஹெவியாக இருக்கக்கூடிய பொங்க பானை வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத காமிச்சிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி கப் அண்ட் சாசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு கப் அண்ட் சாசஸ். இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசைன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி கப்புடைய இந்த இடத்துலையுமே வந்து செல்ஃப் டிசைன்ஸ் இருக்கும். ஈவன் இதோட ஹேண்டில் கூட பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் செஞ்சது தான். நல்ல பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ஒரு எலிகண்ட் லுக்கில் இருக்கும். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும், கோல்டன் ஃபினிஷ் இருக்கும் இதில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு பார்த்தாச்சு, காஃபிக்கு எப்படி இது பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட காஃபி டவராஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த காஃபி டவராஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பித்தளை காஃபி டவரா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பித்தளையில் செஞ்சது தான். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கோல்டன் ஃபினிஷ் இருக்கும். கிளாஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உள்ளுக்குள்ளேயுமே ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கும். இந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீழே வந்து ஃப்ளாட் ஃபினிஷ் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டவராக உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. இப்போ அடுத்து காஃபி ஃபில்டரில் நம்ம கிட்ட என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய சைஸஸில் காஃபி ஃபில்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சைஸ்லேருந்து இந்த சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கு தாராளமாக கரெக்டாக இருக்கும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர், 5 பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த சைஸ் தான். இது வந்து ரெண்டு பேர் இருக்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மூடி நல்லா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த வெயிட்டு, இதோடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய அந்த கண், உள்ளே இருக்க கண் பாருங்கள் நல்ல சின்ன கண்ணாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த காஃபி ஃபில்ட்ரேஷன் வந்து நல்லா ரிஃபைண்டாக கிடைக்கும். அண்ட் இது வந்து அந்த காஃபி அந்த டிகாஷன் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கும், ஃபில்டர் காஃபி. ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங், ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்டர் இது. அதே மாதிரி பெரிய சைஸ்லேயும் வந்து நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி. ஸோ இதோடைய ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த வெயிட்டு, நீங்கள் இங்கே வந்து ஃபில்டர் காஃபி பவுடர் போட்டுட்டு அதில் தண்ணி சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் அப்படி வச்சிட்டிங்கன்னா இது அழகாக அப்படி உள்ளே போயிட்டே இருக்கும். மூடி வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய மூடி தான் இதுவும். காஃபி ஃபில்டர்ஸில் வந்து மொத்தம் மூணு சைஸ் இருக்குது, ஸ்மால், மீடியம், லார்ஜு. 2 members, 5 members, 8 members இதான் வந்து காஃபி ஃபில்டர்ஸோட சைஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் கிளாஸஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸஸ். இங்கே உங்களுக்கு இதில் வச்சிங்கன்னா தெரியும், கிளியராக காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஃபினிஷ் இருக்கும், உள்ளுக்கில் வந்து அந்த செல்ஃப் டிசைனிங்ஸ் இருக்கும். அண்ட் லைட் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அந்த பாதம் மாதிரி வரும், உள்ளுக்கில் வந்து பாருங்கள் நல்ல ஃபினிஷ் இருக்கும். அண்ட் நல்ல ஒரு ஹெவியாகவும் இருக்கும், நல்லா உங்களுக்கு வந்து பிரித்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். லைட் மெட்டீரியல்லாம் கிடையாது, நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸில் குட்டி குட்டி கிண்ணம். இது வந்து பார்த்தீங்கன்னா தாலி செட்டுக்கு வரக்கூடிய கிண்ணம். உங்களுக்கு தாலி செட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனியாக கிண்ணம் கூட வாங்கிக்கலாம். இதோடைய இந்த இந்த கிண்ணத்தோடைய திக்னஸ் காமிச்சிடுறேன், இது பாருங்கள். கிண்ணம் வந்து சும்மா லைட் வெயிட்டாக அப்படி அமுக்குனா உடையிற மாதிரி, அந்த நெளிச்சல் விழுகிற மாதிரியான கிண்ணம் கிடையாது. இது நல்லா ஹெவியாக இருக்கும். இதோடைய அந்த ரிம் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல திக்காக இருக்கும் இந்த ரிம்ஸ் எல்லாமே. ஸோ நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய கிண்ணம் இது எல்லாமே. நம்மக்கிட்ட வந்து இப்போ கிண்ணம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா தாலி செட்டையுமே காமிச்சிடுறேன் அப்படியே உங்களுக்கு. இது வந்து ஒரு செட்டு தாலி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டு, கிண்ணம், இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய கிண்ணம் அண்டு இந்த சைஸில் ரெண்டு கிண்ணம் வரும். அடுத்து கிளாஸு, உங்களுக்கு இப்போ செட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் செட்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கிண்ணம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிண்ணமும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபேமிலி ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூனும் வரும், ஸ்பூன்ஸ் தனியாக வேணாலும் ஸ்பூன்ஸ் தனியாகவும் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம கடை ராஷ் குக்வேர் சென்னை பெருங்குடியில் இருக்குது. நான் வந்து எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கலாம். இல்லை நான் சென்னையில் இல்லை பட் நான் உங்ககிட்ட வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நான் காமிக்கிற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு போட்டிங்கன்னா போதும். அந்த நம்பர் நீங்கள் ஹாய்னு போட்டதுமே உங்களுக்கு ஒரு டிஃபால்ட் மெசேஜ் வந்து வந்துடும். அதில் நம்மளோட கேட்டலாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கேட்டலாகில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றத நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அது தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, கேட்டலாகில் இல்லாதது நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், அது நீங்கள் பை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு போட்டு விட்டிங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய ப்ரைஸு சைஸு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக சென்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நான் தாலி செட் காமிச்சேன் இல்லைங்களா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான தாலி செட் இருக்குது. இந்த தாலி செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அன்றாட நம்மளால் இதிலேயே சாப்பிட முடியும், நல்லா ஹெவியாக இருக்கும். அதோட பிளேட்டோடைய வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு மாடலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துலலாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சு. உள்ளுக்குள்ள வந்து செல்ஃப் டிசைன்ஸ் இருக்கும் பிளேட்ஸில், இதுவுமே வந்து ஃபுல் செட்டாக வரும். இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு, பிரசாதங்கள் பண்ணுறதுக்கு, சாமிக்கு படைக்கிறதுக்கு இதுக்காக வந்து இந்த செட் வந்து வாங்கிக்கிறாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிண்ணம்லாம் வந்துடும். இது வந்து ஃபுல் செட்டாக தான் வரும். வந்து பார்த்தீங்கன்னா ஆலாக்கு, ஆலாக்குலேயும் நம்மக்கிட்ட வந்து 4 சைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோடைய சைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீசம்படி, கால்படி, அரைப்படி, ஒரு படி. ஸோ இதுதான் வந்து சைசஸ். உங்களுக்கு இந்த ஒரு சைஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் ஒன்றும் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு ஃபுல் செட்டாக வேணும்னாலும் ஃபுல் செட்டாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் நம்ம சிங்கிள் பீஸ் கொடுப்போம், செட்டாக வேணாலும் செட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் உருளி காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாயாச உருளி, இது வந்து பூ உருளி கிடையாது. நிறைய பேர் உருளின்னு சொன்னாலே பூ உருளி அண்ட் பாயாச உருளி ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பாயாசம், அதாவது பால் காய்ச்சிறது, பாயாசம் செய்கிறது, இது எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல இந்த பாட்டம் வந்து நல்ல திக்காக இருக்கும்,
இது வந்து நல்ல திக்கா இருக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு அடி பிடிக்காது. பாயசம் செய்யும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பால் காய்ச்சிட்டே இருப்போம், அந்த பாட்டம் வந்து இந்த அடிப்பாகம் வந்து உங்களுக்கு திக்கா இல்லைன்னா பால் அடியில வந்து கறி பிடிச்சிடும், அந்த ஸ்மெல் கருந்து ஸ்மெல் வந்துடும். ஸோ இதுல வந்து அது ஆகாது. இது வந்து நல்லா திக்கா இருக்கனால இது வந்து பாத்தீங்கன்னா 6 லிட்டர் கெப்பாசிட்டி, 1/2 லிட்டர் மில்க் வந்து நீங்கள் இதில் காய்ச்சிக்கலாம், 1/2 லிட்டர் பாயசம் வந்து நீங்கள் செய்ய முடியும். இந்த மாதிரி தான் ஒரு லுக் இருக்குது பாருங்கள். இப்போ நான் உருளி காமிச்சேன் இல்லைங்களா, அதுலேயே வந்து பெரிய உருளி காமிச்சேன். நீங்கள் இப்போ பாயசம் உருளியில் செஞ்சுட்டு அழகாக குட்டி உருளிலேயே நம்ம நல்லா சர்வ் பண்ண முடியும். இது வந்து டெசர்ட் பவுல்ஸு, உருளி குட்டி உருளி வந்து டெசர்ட் பவுல்ஸும் காட்டுறேன் இதுலேயும். இந்த மாதிரி குட்டி குட்டி உருளிஸுமே இருக்குது. இது வந்து டெசர்ட் பவுல்ஸ் இதுக்கு பேர். இதை வந்து நீங்கள் ஸ்வீட் சர்வ் பண்ணுறதுக்கு, பாயசம் சர்வ் பண்ணுறதுக்கு, அப்புறம் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் வெங்கலத்தில். இது வந்து ஸ்பூன் வந்து தனியாக இருக்குது, ஸ்பூன்ஸுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்பூன் போட்டே காமிச்சிடுறேன். இந்த மாதிரி ஸ்பூன்ஸோடையே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸ்பூன் வந்து செப்பரேட்டாக வாங்கிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட லோட்டாஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரியான செம்பு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத லோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து இந்த கைப்பட்டு அந்த இது போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா கஸ்டமர்ஸ் வராங்க எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அது கை அப்படியே அச்சச்சா தெரியும், அதுக்காக வந்து வச்சுருக்கோம். இது வந்து பாத லோட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கீழே வந்து பாதம் இருக்கும், 4 பாதம் இருக்கும், அப்படி நிற்கும் போது கரெக்டாக நிற்கும். ஸோ இந்த பாத லோட்டாவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெங்கலம், உள்ளுக்கில் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும், நல்ல திக்காக இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் இது, ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்கலம் தான் அது. இப்போ அடுத்து வெங்கலத்தில் நம்மக்கிட்ட பணியாரக்கல்லும் அவைலபிளாக இருக்குது. இந்த பாருங்கள் இந்த பணியாரக்கல் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்கும், நல்ல டீப்பாக இருக்கும் ஒரு ஒரு குழியுமே. ஒரு வெங்காயத்தை வதக்கிட்டு நீங்கள் இதில் வந்து பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பொசிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்கலக்கடாய். வெங்கலக்கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 8, 9, 10, 11 அப்புறம் 14 இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வெங்கலக்கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்கும் கடாய். நான் இப்போ ஒன்று ஒரு ஒரு பீஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா ஹேண்டில் எல்லாமே திக்காக இருக்கக்கூடிய கடாய் இது. இந்த வெங்கலக்கடாய் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் வந்து பக்கத்தில் காமிச்சிடுறேன். இது நம்பர் 5 இருக்கக்கூடியது. ஸோ வெங்கலக்கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்லேருந்து 14 இன்ச் வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து கடாய்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வெங்கலக்கடாயில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்குது. வெங்கலக்கடாயில் நீங்கள் எல்லா விதமான குக்கிங்குமே வந்து செய்யலாம், ஈவன் புளி, தக்காளி, நான்வெஜ் எல்லாமே நீங்கள் செய்யலாம். பட் வெங்கலக்கடாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சமைச்சிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்துக்கு அதை மாற்றி வச்சிடணும். இப்போ நீங்கள் காலையில் செஞ்சு அதை நைட்டு வரைக்கும் அப்படியே வந்து வச்சிட்ருக்கக்கூடாது, அந்த கடாயிலே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடாது, நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இப்போ இந்த வெங்கலக்கடாயிலே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கலத்துக்கு ஈயம் பூச தேவையில்லை. பட் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப பர்டிகுலராக எங்களுக்கு வெங்கலத்தில் ஈயம் பூசியே வேணும், எங்களுக்கு அது ஈயம் பூசி மேலே வேணும் அப்படின்னு ரொம்ப பர்டிகுலராக கேட்டதுனால இப்போ வெங்கலக்கடாயிலேயே வந்து ஈயம் பூசியும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதான் வந்து வெங்கலத்தில் ஈயம் பூசின கடாய். உள்ளே பாருங்கள் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். இது வந்து ஈயம் அண்ட் இந்த ஈயத்துடைய குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஷைன் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டியே வந்து நம்ம அதில் போட்டிருக்கோம். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலர், நம்ம ப்ரான்ஸோடைய கலர் வந்து கோல்டு கலர் வந்து இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ வெங்கலத்தோட ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து பித்தளையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன். வெங்கலத்தில் நம்மக்கிட்ட இந்த மாதிரி சாஸ் பேன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி லாங் ஹேண்டிலில் வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, அதாவது இது கடாயோட அதே வெங்கல மெட்டீரியல் தான், ஹேண்டில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி லாங் ஹேண்டில் வரும். இந்த மாதிரி உள்ளுக்கில் வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து கிரிப் கொடுத்துருப்பாங்க. இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ பித்தளை குக்வேர்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத காமிச்சிடுறேன் அவங்க. இப்போ நம்மக்கிட்ட பித்தளையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கடாய் பொதுவாக பித்தளை அப்படின்னாலே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையுமே நல்ல வெயிட்டாக தான் கொடுத்துருக்கோம். இப்போது பித்தளையில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். பட் நம்மக்கிட்ட வந்து கடாயின்றப்போ நம்ம கிரேவி செய்வோம், எல்லாமே செய்வோம். அப்போ லைட் வெயிட் பாட்டம் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்னாகும், சமைச்சிட்டு இருக்கும் போதே வந்து கிரேவியோ எதுவோ வந்து கரைஞ்சி போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பாட்டம் நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும், ஹெவியாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ குவாலிட்டி தான் வந்து நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், நான் காமிச்சிடுறேன்.
இந்த ஐஎஸ்ஓன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இதுலேயே வந்து மென்ஷன் ஆகியே வந்துடும். அந்தளவுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய பாத்திரம் தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம். உள்ளே பூசியிருக்க டென் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய டென் தான். நல்லா உங்களுக்கு ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஷைன் இருக்கும். பொதுவாக அந்த டின்னில் வந்து ஷைன் இருக்காது, பட் நம்ம இதில் வந்து நல்ல ஒரு ஷைன் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடு வந்து பிடிக்கிறதுக்கு கிரிப் வந்துடும். நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து வெங்கலத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் அதை வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 8 இன்ச்லேருந்து 14 இன்ச் வரைக்கும் இந்த கடாய்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து லிட்டோடையே வரும். ஸோ இந்த இதில் இந்த கடாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிட்டோடையே வந்து வந்துடும். ஸோ நம்மளுக்கு லிட்டோட வச்சு நம்ம மூடி வந்து குக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பித்தளையிலேயே வந்து நான் உங்களுக்கு எத்தனை வந்து கடாய் டைப் காமிச்சேன்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு சட்டி. இதில் வந்து நீங்கள் குழம்பு வைக்கிறது, ரைஸ் வைக்கிறது எல்லாமே வச்சுக்கலாம். நல்ல டீப்பாக இருக்கும், நல்ல அகலமாக இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஃபேமிலி ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சைஸஸ் வந்து கரெக்டாக சொல்லிடுவோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வித் லிட்டோட வந்து வந்துடும். இதுவும் நான் முதலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி டின்னும் ஐஎஸ்ஓ இருக்கக்கூடிய பித்தளை தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒரு பாத்திரத்துக்கு பின்னாடியுமே அந்த ரிம்மில் அது வந்து மென்ஷன் ஆகி வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு சட்டி. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. 4 சைஸ் வரும், 1, 2, 3, 4 சைஸ் வரும். இது இங்கே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். எல்லாமே இப்போ வீட்டில் வந்து பாத்திரம் தேவைப்பட்டுட்டே இருக்கும்ல, எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸோடது இது. அடுத்து கடாயிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஸ் பேன்ஸ், இந்த மாதிரி சாஸ் பேன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி இருக்கும், லாங் ஹேண்டில். இது வறுவல், பொரியல், மல்டி பர்பஸ், உழுகில் டின் பூசியிருக்கும். பின்னாடி நான் முதலே சொன்ன மாதிரி ஐஎஸ்ஓ குவாலிட்டி இருக்கக்கூடிய பித்தளை வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது. 8லேருந்து 12 வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூபக்கால். தூபக்காலில் நம்மக்கிட்ட ஸ்மால், மீடியம், லார்ஜ் 3 சைஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் தூபக்கால். இது வந்து லிட்டு வராது, சாம்பிராணி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் நம்ம, அந்த மாதிரி வரும். இந்த தூபக்காலோட இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடன் ஹேண்டில் வந்து வந்துடும். ஸோ நல்லா வந்து நம்மளுக்கு கிரிப்பாக பிடிச்சிக்க முடியும், ஷேக்கெல்லாம் இருக்காது, நல்லா கிரிப்பாக இருக்கும். ஸோ இது ஓப்பன் தூபக்கால், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி க்ளோஸ்டு தூபக்காலும் அவைலபிளாக இருக்குது. இதில் நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய சைஸஸ் காட்டுறேன். இது வந்து இந்த மாதிரி மேலே லிட்டோடு இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் உள்ளே வச்சு ஒரு இடமா வச்சுடுறாங்க அப்படின்னா அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த கவர் இல்லாமல் இந்த உட்டு வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த உட்டில் நல்ல இப்படி கர்வாக இருக்கனால நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து இந்த லிட் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக போகக்கூடிய தூபக்கால் வந்து இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இட்லி பானை. இட்லி பானையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நல்ல பியூரான ஃபஸ்ட் குவாலிட்டி பித்தளையில் செஞ்ச இட்லி பானை வந்து அவைலபிளாக இருக்குது. நான் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இதோடைய அவுட் ஃபினிஷ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது மூடி வந்து இந்த மாதிரி இருக்கும், நல்ல ஒரு கோல்டன் ஃபினிஷ் இருக்கும். அதில் 4+3 இருக்கக்கூடிய இட்லி பானை தான் இது. இந்த இட்லி தட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஈயம் பூசி வச்சுருக்கோம். நீங்கள் இந்த ஈயத்தோட ஃபினிஷ் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இது நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குழம்பு வைக்கிறது இது எல்லாத்துக்குமே கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றது ஸ்டீம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இது வந்து 4 இட்லி, இது வந்து மொத்தம் வந்து 4+3. அடுத்து நம்மக்கிட்ட இதோட பெருசு இருக்குது, அதையும் காமிச்சிடுறேன். பெருசு இந்த சைஸில் இருக்கும். இது வந்து மொத்தம் 5+4, மொத்தம் 9. இதோடைய ஒரு ஒரு இட்லியோட சைஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழியோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு குழியோட சைஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாக இருக்கக்கூடிய இட்லி குழிகள் தான். இது வந்து நம்ம துணி போட்டு இதில் வேக போட முடியும். இதை நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ இட்லி பானையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது. 7 குழி, 9 குழி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு, இது இடியாப்ப கொலா, அப்புறம் வந்து முறுக்கு எல்லாமே பண்ணலாம். இதில் இந்த மாதிரி இருக்கும் ஃபினிஷு. இங்கே மேலே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குமுலா க்ளோஸ்டாக வரும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 4 தட்டு வரும். நம்ம கீழேருந்து இதை ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த கீழேருந்து இப்படி எடுத்து இதில் மொத்தம் 4 தட்டு வரும். அதில் இடியாப்பம், ரிப்பனு, கொஞ்சம் பெருசு, இது வந்து ஸ்டாரு. இது வந்து ப்ரெஸ் டைப்பு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மகிட்ட சுத்துவும் வந்து அவைலபிளாக இருக்குது.
ஏன்னா ஒரு சில பேர் வந்து ப்ரெஸ் வேணாம், எங்களுக்கு இந்த மாதிரி சுத்திர மாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் சுத்திர மாடல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி தான் சுற்றி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், கீழேயும் நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து தட்டு எத்தனை இருக்குதுன்னு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இதில் வந்து மொத்தம் இத்தனை தட்டு வரும் சுற்றில், இது பாருங்கள். இந்த இடியாப்பத்திலே வந்து நிறைய சைஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக வரும், இது இன்னும் கொஞ்சம் அதை விட பெருசாக இருக்கும். இது அதை காட்டி கொஞ்சம் பெருசு, இது நல்லாவே பெருசாக இருக்கும். அடுத்து இது வந்து ரிப்பன் பக்கோடா, இது வந்து அச்சு ஸ்டாரு. ஸோ இதில் வந்து மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 தட்டு வரும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு. நம்மகிட்ட விளக்கில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். கஸ்டமர்ஸ் வந்து ஆன் ரிக்வஸ்ட்டு நிறைய பேர் வந்து விளக்கும் வந்து வைங்க வெங்கலத்தில், நாங்கள் இப்போ ஆர்டர் கொடுக்குறோம், எங்களுக்கு ஒரு விளக்கு தேவைப்படுது, அதை மட்டும் நாங்கள் வெளில போய் எங்கேயோ தேட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் விளக்குலேயுமே ஒரு சில வெரைட்டிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அஷ்டலக்ஷ்மி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து காமாட்சி விளக்கு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி விளக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு விளக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே வந்து இப்போ நம்ம விளக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பண்ணுறதுக்கு. நீங்கள் இதை என்ன வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். வெங்கலம் பித்தளை ஃபுல்லாக வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் எப்படி பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் மூலயமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பை பண்ணலாம். இல்லை நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கே வந்து கூட நீங்கள் வாங்கலாம். நம்மளுடைய கடை ராஷ் குக்வேர் சென்னை பெருங்குடியில் இருக்குது. நான் எக்ஸாக்ட் அட்ரஸ் அண்ட் மேப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் அந்த மேப் லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நம்ம கடையில் வந்து ஷாப் பண்ணலாம். நான் வந்து இப்போ காமிச்சிருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டிங்க அப்படின்னா அதோட ப்ரைஸு சைஸு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் சொல்லிடுவோம். இப்போ நான் காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சனில் எல்லாரோட வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டி வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதோட டிசைன் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன்டு, அதாவது பார்க்கவே ரொம்ப எலிகண்ட்டாக அப்படியே ராயல் லுக் இருக்கக்கூடிய செல்ஃப் டிசைன்டு 100% கேரண்டி பியோர் குவாலிட்டி, வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி இது. அதில் இதில் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது, ஸ்மால் மீடியம் லார்ஜ். நம்மளுடைய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி ஸ்பைசஸ் உள்ள ஸ்டோர் பண்ணணும் அதை பொறுத்து வந்து நான் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் மொத்தம் 7 கப் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்பூனோடு இருக்கும். ஸ்பூன்லேயும் வந்து நீங்கள் எப்படி அந்த மூடியில் இருக்கக்கூடிய, அதாவது இதோடைய மூடியில் இருந்த டிசைன் வந்து இந்த ஸ்பூன்லேயுமே வந்து அவைலபிளாக, இந்த ஸ்பூன்லேயுமே அந்த டிசைன் வந்து இருக்கும். இந்த கிண்ணத்தோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிராம் பிடிக்கும். ஒரு ஒரு கிண்ணமும் 50 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வந்து இதோடய கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் இது இந்த மூடியில் ஃபுல்லாகவே வந்து செல்ஃப் டிசைன் இருக்கும், மேலே வந்து இந்த மாதிரி ஒரு நாப் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம அப்படி பிடிச்சி ஹோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் கரெக்டாக மூடும். ஸோ ஸ்பைசஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கரெக்டாக உள்ளுக்குள்ளே வந்து இன்டாக்டாக இருக்கும். அடுத்து இது வந்து மீடியம் சைஸ் அஞ்சரை பெட்டி. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 கிண்ணம் உள்ளே இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அகலமாக இருக்கக்கூடிய கிண்ணம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். 75 கிராம் பிடிக்கும். அதுக்கும் கரண்டியும் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி தான் உங்களுக்கு மூடிலேயும் வந்து ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதோடைய அந்த மேலே குமிழ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக மாட்டிக்கிறணும். இது வந்து பாக்ஸ் உள்ளேயே வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம அதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் அப்படி வச்சு. அடுத்து லார்ஜ் சைஸ் அஞ்சரை பெட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 7 கிண்ணம் இருக்கும். இது வந்து மூடியில் போடக்கூடிய அந்த மேலே இருக்க அந்த குமிழ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். இதுலேயுமே வந்து ஸ்பூன்ஸ் வந்து உங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் என்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அப்படின்னா உங்களோட ரிவ்யூவை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை வெறும் வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வரையும் ஷேர் பண்ணுங்கள்.